கிரைம் அண்ட் சிட்டி கதைகளை மிஸ் பண்ணாம கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில் கிரைம் அண்ட் சிட்டி, ஒன்லி ஆன் ரேடியோ சிட்டி. ஒரு இடியமோ, ஒரு ஃப்ரேஸோ, ஒரு வேர்டோ, ஒரு சென்டென்ஸோ வச்சு அதுக்கு ஒரு விஷயத்தை காயின் பண்ணி அதுலேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு க்ரைமுக்குள்ளே போகி அது சால்வ் ஆகி அது எப்படி க்ளோஸ் ஆச்சு அந்த கதை அப்படின்றது தான் ரெகுலராக நம்ம க்ரைம் அண்ட் சிட்டியில் கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனால் இந்த முறை நீங்கள் கேட்க போகிற ஒரு கதை வந்து நடந்த ஒரு கதை. தமிழக காவல் ஆய்வாளர் டிஜிபியாக பணிபுரிந்த திரு ராஜ்மோகன் அவர்களுடைய இன்வெஸ்டிகேஷன் பற்றின ஒரு விஷயத்தை ஒரு கதை நடையிலேயே நீங்கள் கேட்க போகிறீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி, நான் உங்கள் ரேடியோ சிட்டி சியான், கேட்டுக்கொண்டிருப்பது க்ரைம் அண்ட் சிட்டி. ஏண்டா பள்ளிக்கூடம் விட்டு ரொம்ப நேரம் ஆகுது, ராத்திரி 10 மணிக்கு வரையே, எங்கடா போயிருந்த இவ்வளோ நேரம்னு அவங்க அப்பா கவலையுடன் கேட்டதற்கு அந்த 10 வயது சிறுவன் பதில் சொன்னான். அப்பா, பள்ளிக்கூடம் விட்டதும் நேராக வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன், வழியில் ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி கேட்டான், வழி சொன்னேன், அவன் என்னை முறைச்சி பார்த்தான், அப்புறம் என் மூக்கு கிட்ட ஒரு கர்ச்சி வச்சு மூடனா எனக்கு அப்படியே மயக்கம் வந்துடுச்சா, நான் கண்ணு முழிச்சு பார்க்குறேன், அவன் என்ன ஒரு காரில் எங்கேயோ கூப்பிட்டு போயிருந்தான், என் பக்கத்தில் தான் அவனும் உட்காந்துருந்தான், என்னை எங்கேயோ கடத்திட்டு போகிறாங்கன்னு புரிஞ்சிடுச்சு, எனக்கு பாத்ரூம் வருது, வண்டி நிறுத்துங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் நிறுத்துனாங்களா, நான் ஓடி போய் ஒரு மரத்தடியில் ஒழிஞ்சிக்கிட்டேன். அப்புறம் அவங்கள ஏமாத்திட்டு டீ கடையில் ஒரு அங்கிள்கிட்ட காசு வாங்கி நம்ம ஊருக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி வந்து சேர்ந்தேன் அப்படின்னு அவன் சொல்லி முடிப்பதற்குள் இருவருக்குமே மூச்சு வாங்கியது. எப்பா, நீ தப்பிச்சது நாங்கள் செஞ்ச புண்ணியமடா, வாடா கண்ணா, உனக்கு திருஷ்டி சுற்றி போடுறேன்னு அந்த குழந்தைய அழைச்சிட்டு போனாங்க அவங்க அம்மா. தக்கலை காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் கமல் தன்னுடைய அன்றாட அலுவல்களை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர் ஒருத்தர் பார்க்க வந்திருந்தாங்க. வணக்கம் சார், எங்கள் பள்ளியில் புள்ள பிடிக்கிறவங்க பற்றின பீதி அதிகமாகிடுச்சு, பெற்றோர்கள் ரொம்ப பயப்படுறாங்க, சிறுவர்கள்லாம் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியல, நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சார்னு அந்த பிரின்ஸிபல் கேட்க, காவல்துறை அதிகாரி கமல், எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சில தகவல்கள்லாம் வந்திருக்கு, வதந்திகளுக்கு தான் ரெக்க இருக்கு, தானாக பறந்து வரும், இருந்தாலும் பேரண்ட்ஸை கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள், உங்கள் ஸ்கூல் கேட் கீப்பர்கிட்ட பேரண்ட்ஸுடைய பெர்மிஷன் இல்லாமல் குழந்தைகளை வெளியே அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுங்க, நானும் தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு உறுதியளித்தார். அந்த பிரின்ஸிபல் சென்ற ஒரு 2-3 நிமிஷத்தில் ஒரு பாட்டி இன்ஸ்பெக்டர் பார்க்க வந்திருந்தாங்க. பாட்டிக்கு வயசு ஒரு 70 இருக்கும். வந்தவங்க திடீர்னு இன்ஸ்பெக்டர் காலில் விழுந்துட்டாங்க, இன்ஸ்பெக்டர் பதறிட்டார். அந்த அம்மா, தர்மதுரையே, என் பேரை நான் காணும், நீங்கள் தான் கண்டுபிடிச்சு தரணும்னு பெரும் குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாங்க. அழாதீங்க பாட்டி, விவரத்தை சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சி தரேன்னு காவல் அதிகாரி சொல்ல, நீ மகராசலாம் இருக்கணும், சீக்கிரமாக என் பேரனை அனுப்பிவே, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல இன்ஸ்பெக்டர் கமல் லேசாக சிரிச்சுக்கிட்டார். பாட்டி, உங்கள் பேரனை நான் பார்த்தது கூட கிடையாது, வயசு, உயரம், என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான், எப்போதுலேருந்து காணும், எல்லாத்தையும் சொல்லுங்கள், நான் குறிச்சிக்கிறேன் அப்படின்னு கமல் கேட்க பாட்டி அழுகையை நிறுத்திவிட்டு விவரங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. என் பெயர் விசாலாச்சி, வீட்டுக்காரர் இல்லை செத்து போயிட்டாரு, நான் குமரகோயில் கிராமத்தில் இருக்கேன், என்னுடைய ஒரே மகளான அஞ்சுகத்துக்கு 2 பசங்க, பெரியவன் வேலைப்பேன், 25 வயசு இருக்கும், சின்னவன் சங்கரன், 12 வயசு இருக்கும், மாப்பிள்ள பேர் ராஜதுரை, இப்போ சங்கரனை காணோம், அவன் பள்ளிக்கூடம் போகிறதில்ல, கடந்த 2 வாரமாக காணும், இது போன்ற விஷயங்கள் பாட்டி சொன்னதும் அந்த அடையாளங்கள் எல்லாம் குறிச்சிக்கிட்டாரு இன்ஸ்பெக்டர் கமல். சரி பாட்டி, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் கிராமத்துக்கு வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல பாட்டி அரை மனதுடன் அந்த காவல் நிலையத்திலேருந்து வெளியேறினாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி ஊர்க்காரங்களாம் ஒரு பெரும்படையோடு வர ஆரம்பித்தாங்க. காவல்துறை தலைவராக இருந்த டிஜிபி திரு ஆர் ராஜ்மோகன் அவர்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒரு க்ரைம் இது. ஊரில் ஒரு பையனை காணான்னு பாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போக, ஏற்கனவே அந்த ஊரில் புள்ள பிடிக்கிறவங்க இருக்காங்கன்ற ஒரு பீதியோடு இருக்கும்போது ஊர்க்காரங்கெல்லாம் திடுத்துட்டுன்னு அந்த ஸ்டேஷனை நோக்கி ஒரு படை எடுத்து வர ஆரம்பித்தாங்க. சார், ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து யாரோ ஒருத்தவனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் திருமலை சொல்லிட்டு இருக்கும்போது, சார் இவன் புள்ள பிடிக்கிறவன் சார் அப்படின்னு கட்ட குரலில் ஒரு குரல் பேசிச்சு. இன்ஸ்பெக்டர் தலை நிமித்தை பார்த்தாரு. அவங்க கூப்பிட்டுட்டு வந்த ஆள், அதாவது அவங்க பிடிச்சிட்டு வந்த ஆளுக்கு வயசு 40 இருக்கும், முகத்தில் ரத்தம், வாய்ப்பக்கம் வடிஞ்சிட்டு இருந்தது, சட்டை கிழிக்கப்பட்டிருந்துச்சு, ஒரு மாதம் சவரம் செய்யாத தாடி, பார்க்கறதுக்கு சந்தேகப்படும்படியான நபராக தான் இருந்தான் சார். இவன் ஸ்கூல் பக்கத்தில் நின்றுட்டு கேட் பக்கம் எட்டி பார்த்துட்டு இருந்தான் சார். இன்னொரு குரல் அந்த கூட்டத்தில் இருந்து, நேற்று கூட நான் இவனை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன் சார். மறுபடியும் இன்னொரு குரல்,
குமார கோவில் கிராமத்துல இருந்து வரும்போது கூட இவனை நான் அங்கங்க பாத்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னு இன்னொரு குரல். இப்படி பல குரல்கள் மாறி மாறி வந்ததும் எல்லாரும் சத்தம் போடாதீங்க, யாருடைய குழந்தையாவது காணா போயிருக்கா, கொஞ்சம் கடுமையா தான் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்க ஆரம்பிச்சார். யாருக்கிட்ட இருந்தும் பதில் இல்ல. சரி, யாருடைய குழந்தையாவது இவன் கூட்டிட்டு போகும்போது நீங்க நேர்ல பாத்துருக்கீங்களா? இந்த கேள்விக்கும் பதில் இல்ல. சரி, நீங்க எல்லாம் போங்க, நான் விசாரிக்கிறேன். 407 ஐயா, இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, காயங்களுக்கு மருந்து போட சொல்லுங்க. 407 அவங்க கூப்பிட்டு வந்த ஆளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாரு. அப்போது குமாரகோவில் கிராம முனிசிபிடம் இருந்து ஒரு போன் வந்துச்சு இன்ஸ்பெக்டருக்கு. சார், நான் முன்சிப் பசுபதி பேசுறேன். எங்க ஊர்ல கிழக்கு கோட்டை கோவில் குளத்துக்கு பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச கிணறு ஒண்ணு இருக்கு. லேசா ஒரு மனிதனுடைய காலு மண்ணுல புதஞ்சிருக்கு. கால் சின்னதா இருக்கிறதால ஒரு சின்ன பையனோட தான் இருக்கலாம். நாங்க தோண்டல, நீங்க வரும் வரைக்கும் வெயிட் பண்றோம் சார் அப்படின்ற அந்த தொலைபேசி அழைப்பு முடிந்த போது இன்ஸ்பெக்டர் உடனே தாசில்தாருக்கு போன் பண்ணியிருந்தாரு. போட்டோ எடுக்கிறவங்க, கைரேகை நிபுணர், அப்புறம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் தகவல் கொடுத்தாக்கி விட்டது. சிறிது நேரத்தில் ஒரு கான்ஸ்டபிளோட குமாரகோவில் கிராமத்துக்கு இன்ஸ்பெக்டர் கிளம்புறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அது எக்ஸாக்டா 4 கிலோமீட்டர் இருக்கும். குமரகோவில் வந்து சேரும்போது தாசில்தார் அங்கு ரெடியா இருந்தாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்க, கைரேகை நிபுணர், போட்டோ எடுக்கிறவங்க எல்லாரும் வயர்லெஸ் மூலம் செய்தி கிடைத்து டைமுக்கு வந்திருந்தாங்க. அது பாழுங்கிணறு அப்படின்னு தூரத்துல இருந்து பார்க்கும்போது சரியா தெரியல. கைப்பிடி சுவர் வந்து ஒரு அடி கூட இருக்காது, அதுவும் உடஞ்சிருந்தது. தரைமட்டத்தை விட சுமார் ஒரு 4 அடி ஆழம் பள்ளம் இருந்துச்சு, அவ்வளவுதான். கிணத்துல தண்ணி இல்லை, முட்களும் புதர்களும் வண்டி இருந்தது. மழை பெய்து இருந்ததால் மண்ணு வந்து வயலிலிருந்து அரிச்சிட்டு போயிட்டு கிணற்றை மேலும் மண்மேடாக்கி இருந்தது. உடல் புதைக்கப்பட்ட இடத்துல புல்லு முளைச்சிருக்கிறத பார்க்கும்போது உடல் பல நாட்களுக்கு முன்பாகவே புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு தோன்றியது. லேசா தோண்ட ஆரம்பிச்சதும் ஒரே நாத்தம், மெல்ல மெல்ல தோண்டினாங்க, மண்ணை பக்குவமாக அப்புறப்படுத்தினார்கள். அங்கே கிடந்தது ஒரு சிறுவனின் உடல். உடல் அழுகி இருந்தது, தசையெல்லாம் எதுவும் இல்லை. தலைமுடி தொட்டதும் பிரிஞ்சு வந்துடுச்சு. கோடு போட்ட அரைக்கை சட்டை, சிகப்பு அரைக்கால் சட்டை, மண்டவோடு மட்டும் பற்கள் மட்டும் துருத்திக்கிட்டு தெரிஞ்சது. சார், இவர் தான் ராஜதுரை, காணாமல் போன அந்த சங்கரன் அப்படின்ற ஒரு பையனுடைய அப்பா. இவர் சங்கரனுடைய அண்ணன் வேலப்பன், அதாவது இவருடைய மூத்த மகன். இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு 408 ஐயாச்சாமி தள்ளி போனார். வணக்கம் சார், இவ என் பொண்டாட்டி அஞ்சுகம், காணாம போன சங்கரனுடைய அம்மா. இறந்து போன அந்த உடலை ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டு இருந்தாங்க அந்த விசாலாட்சி பாட்டி. கொஞ்ச நேரம் தயக்கப்பட்டாங்க, நம்ம பேரந்தானா அப்படின்னு ஒரு சந்தேகமும் இருந்தது. அப்புறம் போட்டிருந்த சட்டையும் அரைக்கால் சட்டையும் பார்த்துட்டு கதறி ஆட ஆரம்பிச்சாங்க. இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய அந்த லாண்ட்ரி மார்க் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு இவன் சங்கரன் தானா அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டாரு. பார்த்த பாட்டி, ஆமா இது என்னுடைய பேரம் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இறந்து போன அந்த சங்கரனுடைய போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, வீட்டில் இருக்கு சார், உடம்பு தான் உரு தெரியாம போயிடுச்சே, மண்டவோடும் 2-3 எலும்பு தான் இருக்கு, போட்டோ வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? இதை கேட்டது சங்கரனுடைய அப்பா ராஜதுரை. அதை பத்தி நீங்க எதுக்கு சார் கவலைப்படுறீங்க? அந்த பொறுப்பு எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இன்ஸ்பெக்டர் ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கிட்டாரு. டாக்டர் வரவழைக்கப்பட்டார், அங்கேயே போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது. சிறுவனின் கைரேகை எடுப்பதற்கு கைகள் எல்லாம் தசை எதுவும் இல்லை. தலைமுடி, கால் சட்டை இரண்டையும் எடுத்துட்டு புறப்பட்டாங்க. இன்ஸ்பெக்டர் கூட இருந்த கான்ஸ்டபிளுக்கு சின்ன சின்ன குறிப்புகளை கொடுத்துட்டு இந்த தகவலெல்லாம் சேகரிச்சுட்டு வாங்கன்னு ஸ்டேஷனுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாரு. அவங்களும் எஸ் சார்னு சல்யூட் அடிச்சுட்டு கிளம்புனாங்க. இன்ஸ்பெக்டர் நேராக அங்கிருந்து போன இடம் ஸ்டேஷன் இல்லை, ராஜதுரையுடைய வீடு, அதாவது சங்கரனுடைய அப்பாவை பார்க்க போயிருந்தார். அவங்க குடும்பமும் இன்ஸ்பெக்டர் எதிர்நோக்கி தயாராக காத்திருந்தாங்க. மிஸ்டர் ராஜதுரை, உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்கன்னு இன்ஸ்பெக்டர் டைரக்டா ஆரம்பிச்சாரு. சார், என் குடும்பத்தை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு 2 பசங்க, மூத்தவன் வேலப்பன், 25 வயசு ஆகுது, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மருமக பேரு பொன்னம்மா, 2வது பையன் தான் இந்த சங்கரன், 12 வயசு இருக்கும். எனக்கு 20 ஏக்கர் நஞ்சை நிலம் இருக்கு, 5 ஏக்கர் தோப்பு இருக்கு, இதெல்லாம் தென்னையும் பாக்கும் போட்டிருக்கேன். ராஜதுரை பெருமிச்சுடன் சொல்லி முடிச்சாரு. சங்கரனை எத்தனை நாளா காணும்? கடைசியா அவனை யாரெல்லாம் பார்த்தாங்க? இன்ஸ்பெக்டருடைய அடுத்த கேள்வி. சங்கரன் என்கிட்ட தான் இருப்பான் சார், அவன் சரியா ஸ்கூல் போறதில்ல, எப்போவாச்சும் அவன் பாட்டி விசாலாட்சி வீட்டுக்கு போவான், இப்போ கடந்த 2 வாரமா அவனை காணல. சரி, உங்களுடைய மனைவிய விசாரிக்கலாமா சார்? அவங்க இல்ல, விசாலாட்சி பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. புரியல, அதான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏன், ஏதாவது வேலையா போயிருக்காங்களா? இல்ல சார், அவ எப்போதான் அப்படிதான், சில நாட்கள் இங்க இருப்பாங்க, அதாவது என்னோட இருப்பாங்க என் வீட்டுல, பல நாட்கள் அவங்க அம்மா வீட்டுலதான் இருப்பாங்க. உங்க மகன் போட்டோ கேட்டனே, கிடைச்சதா?
தேடி பார்த்தா கிடைக்கல சார். ஒருவேளை அவங்க அம்மா எடுத்துட்டு போயிருக்கலாம், ஏன்னா அவளுக்கு ரெண்டாவது பையனை ரொம்ப பிடிக்கும். சரி, சாதாரணமாக சங்கரன் எங்கே தூங்குவான்? அவன் யூஸ் பண்ண திங்ஸ் எதாவது இருக்கா? சார், சின்ன பையன் சார் அவன், அவனுக்கு எதுக்கு தனி ரூமு திங்ஸ் எல்லாம்? இங்கே தான் படுத்துட்டு இருப்பான். தோ அந்த கண்ணாடி சீப்பு எல்லாம் அவன் யூஸ் பண்ணுறது தான். ஸ்கூல் போகும்போது இங்கே தான் நின்று கிளம்புவான். திரும்பி பார்க்கும்போது ஒரு ஜன்னல் ஓரத்தில் கண்ணாடி, அங்கே சீப்பு, பவுடர், விபதி எல்லாமே இருந்துச்சு. இது சங்கரன் யூஸ் பண்ணுற ட்ரங்க் போட்டி சார். அவன் துணிலாம் அதில் தான் வச்சுக்குவான். அப்பா சொல்லி முடிக்க இன்ஸ்பெக்டர் அந்த ட்ரங்க் போட்டியை ஓப்பன் பண்ணார். அதில் அவனுடைய துணிகள்லாம் இருந்தது, ரா அப்படின்ற லாண்ட்ரி குறிகளோடு. அங்கே தோண்டி எடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுடைய உடம்புல இருந்த உடையிலையும் இந்த குறியை பார்த்த ஞாபகம் இன்ஸ்பெக்டருக்கு சடார்னு வந்து போக, எதுக்கும் விசாரணைக்கு தேவைப்படும், இதை நான் எடுத்துக்கிறேன்னு அந்த துணிகளை எடுத்துக்கிட்டாரு. ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரை கூப்பிட்டு வந்து சங்கரன் பயன்படுத்திய பொருட்கள் இருந்து ஏதாவது டிஎன்ஏ சாம்பிள் கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பரிசோதனைக்கு சில விஷயங்களையும் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்க ராஜதுரை, இந்த பையன் காணாமல் போன கேஸில் உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் எனக்கு அப்படிலாம் யார் மேலேயும் டவுட்லாம் இல்லை சார். சரி அப்படின்னு இன்ஸ்பெக்டர் காவல் நிலையத்துக்கு போயிட்டாரு. அங்கேருந்து ஒரு கான்ஸ்டபுளை சங்கரனுடைய ஃபோட்டோவை வாங்கிட்டு வர அனுப்பி, அந்த ஃபோட்டோவை சூப்பர் இம்போசிஷன் என்னும் முறையில் மண்டையோடு எலும்பு படத்தின் மீது இறந்து போனவருடைய ஃபோட்டோவை பெரிது செய்து ஒப்பிட்டு பார்த்தால் ரெண்டு பேருதும் ஒன்று தானா அப்படின்ற ஒரு ஒப்பீடு தெரிய வரும். அதுக்கு யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு அதை கேட்டார். அப்படியே நாட்கள் ஓடிச்சு, இந்த கேஸில் கொஞ்சம் கவனம் குறைய ஆரம்பித்த மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு தோணுதால திருப்ப காவலரை கொஞ்சம் துரிதப்படுத்தினார் இன்ஸ்பெக்டர் கமல். அப்போ சில விவரங்களை சேகரித்த இன்னொரு கான்ஸ்டபுள் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து, சார் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்ல. உள்ளே வந்த காவலர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல, சரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே இன்ஸ்பெக்டர் ஆரம்பிக்க. சார், ராஜதுரைக்கு ரெண்டு பசங்க, ஒய்ஃப் பேர் அஞ்சுக்கும், ராஜதுரைக்கும் அவர் கொண்டாட்டிக்கும் பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே எப்போதும் சண்டை தான். ஏன்னா ராஜதுரை கொஞ்சம் குஷியான பேர் வழி, கையில் கொஞ்சம் பணம் புரளும், கோழிக்கோடு பாலக்காடு திருவனந்தபுரம் அப்படின்னு டூர் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஊரில் ஏதோ ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்திருக்கு, அதனால சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ராஜதுரைக்கும் அவருடைய மருமகளுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இதை நான் ஊருக்குள்ள விசாரிச்ச விஷயம்னு காவலர் சொல்லி முடிக்க, என்னப்பா ரைட்டர் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துச்சான்னு இன்ஸ்பெக்டர் குரல் கொடுக்க, சார் வந்துடுச்சு சார், அதோட சென்னையிலேருந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. செத்துப்போன பையனுடைய ஃபோட்டோவையும் அண்ட ஓட்டையும் வச்சு அந்த சூப்பர் இம்போசிஷன் பண்ணும்போது செத்துப்போனது சங்கரன் தான் அப்படின்னு முடிவு கொடுத்துருக்காங்க சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், போஸ்ட்மார்டம் போன டாக்டர் ரிப்போர்ட்டு சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, தசை எதுவும் இல்லாததால் சரியாக சில விஷயம் உறுதிப்படுத்த முடியல, இருந்தாலும் இந்த பையனை கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்கலாம். ஏன் அப்படின்னா கழுத்து எலும்பு ஒன்று உடஞ்சிருக்கு, முக்கியமான எலும்பு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சார்ன்ற விஷயம் போதுமானதாக இருந்தது. உடனே இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயம், திருமலை நீங்கள் எதுக்கும் அந்த வள்ளி கிராமத்துக்கு போய் வேலை பண்ணியும் அவர் பொண்டாட்டி பொன்னம்மாவையும் அழைச்சிட்டு வரீங்களா, அவங்கள ஒரு தடவை விசாரிச்சிடலாம். எஸ் சார் அப்படின்ற பதிலோடு திருமலை அங்கேருந்து புறப்பட்டார். இன்ஸ்பெக்டர் நேராக என்ன பண்ணார், தக்கலையில் இருக்கக்கூடிய பாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல விசாலாச்சி பாட்டி, அவங்க வீட்டுக்கு போனார். அங்கே ராஜதுரோடைய ஒய்ஃப் அஞ்சுகா இருந்தாங்க. வள்ளிமலையில் அந்த பாழங்கணத்தில் கிடச்ச உடம்பு உங்கள் புள்ள சங்கரனுடையது அப்படின்னு எந்த விதமான உணர்வும் இல்லாமல் ரொம்ப சுருக்கமாக அந்த செய்தியை சொல்லி முடிச்சிட்டாரு. காணாமல் போன பேரன் இப்போ கொலை செய்யப்பட்டுட்டான் அப்படின்ற செய்தி கேட்டு பாட்டி, அவங்க அம்மா அதாவது ராஜதுரோடைய மனைவி, தன்னுடைய மகன் இறந்து போயிட்டான்ற செய்தியை கேட்டு அதிர்ச்சி தாங்காமல் கொஞ்சம் நேரம் அழ ஆரம்பித்தாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயம், பாட்டி நீங்கள் கொஞ்சம் வெளியேறுங்க, நான் சில கேள்விகள்லாம் கேட்கணும் உங்கள் பொண்ணுக்கிட்ட, சரியா அப்படின்னு சொல்ல புரிஞ்சுக்கிட்ட பாட்டியை வெளியே போக நேராக விஷயத்துக்கு வந்தார் இன்ஸ்பெக்டர். ஏன் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருடைய வாழலை? அவருடைய நடத்தை சரியில்லைங்க. முன்னாடி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தார், அவள் போனதுக்கப்புறம் இப்போது சொந்த மருமக கூட தொடர்பில் இருக்காருங்க. என் பையனுக்கும் அது தெரியும், இருந்தாலும் அவனும் அதை கண்டுக்கிறது இல்லை. அவனுக்கு தேவை சொத்து மட்டும்தான், அல்ப பையன். ரொம்ப தெளிவாக பேசினாங்க அஞ்சுக்கும். உங்கள் பையன் சங்கரன் உங்களை பார்க்க இங்கே அடிக்கடி வருவானா? எங்களை ரொம்ப பிடிக்குங்க அவனுக்கு, அதனால் அவன் இங்கே தான் இருப்பான். மூணாவது வரைக்கும் கிராமத்தில் படித்தான், அப்புறம் படிப்பு வரல நிறுத்திட்டாங்க. நான் தான் வெளியூரில் படிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சுன்னு அவங்க அம்மா சொல்லி கொண்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் அடுத்த கேள்வியை வச்சார், உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் பேரில் தான் சொத்து எழுதி வச்சிருக்காரா? இல்லைங்க, எல்லாமே அவர் பேரில் தான் இருக்குது, ஆனால் அது எதுவுமே அவர் சம்பாரிச்சது இல்லை, அவங்க அப்பா சம்பாரிச்சது, அதாவது தாத்தா சேர்த்த சொத்து. அப்படின்னா பேர பிள்ளைங்களுக்கு தானே போகணும், பெரியவனுக்கும் சின்னவனுக்கும். சரி ஏதாவது நான் திரும்ப கூப்பிட்டு அனுப்புகிறேன். இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்புனார். ஸ்டேஷனுக்கு போயிருக்கும்போது அங்கேருந்த காவலர் ஒரு சாமியாரோடு நின்றுட்டு இருந்தார். யார் இவர், இவர் எது கொண்டு வந்தீங்க, இவருக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம்,
சராமரியா கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்க. சரி, இவன் சாமியார் இல்ல, ஃபர்ஸ்ட் ஊர்க்காரங்களாம் ஒருத்தவனை பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல, அவன் தான் இவன். தாடிகிடிலாம் இன்னும் அதிகமாக வளர்த்துக்கிட்டு ஆலயம் அடையாளம் தெரியாமல் இருக்கான். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து போட கூப்பிட்டு போனோம்ல, அப்போ தப்பிச்சு ஓடிட்டான். இன்னைக்கு ஒரு ஸ்கூல் பக்கத்தில் நின்றுருந்தான், என்னை பார்த்ததும் ஓட ஆரம்பித்தான். இவனை நான் தான் ஓடிப்போய் வரட்டி பிடிச்சேன். சங்கரன், அதாவது அந்த பையன் காணாமல் போன அன்னைக்கு இந்த ஆள் கூட தான் சார் அவன் பேசிட்டு இருந்திருக்கான். இவனுக்கு சாப்பாடுலாம் வேற கொண்டு போய் கொடுத்துருக்கான். இதே யார் உங்களுக்கு சொன்னது? உங்கள் பக்கத்தில் அந்த கோவில் காவலாளி சொன்னான் சார். கான்ஸ்டபிள் சொல்லி முடிக்க, என்னையா கான்ஸ்டபிள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? இன்ஸ்பெக்டர் கேட்க சாமியார் எந்த பதிலுமே சொல்லாமல் முருகாசரணம் முருகாசரணம்னு பதில் சொல்லிட்டு இருந்தார். இவரை தூக்கி லாக்கப்பில் வைங்க, பின்னாடி விசாரிச்சுக்கலாம். சொல்லி முடிக்கும் போது வேலைப்பணும் அவருடைய மனைவி பொன்னம்மாவும் வந்திருந்தாங்க. சரி, வேலைப்பணம் வர சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் குரல் கொடுக்க வேலைப்பணம் உள்ளே வரும்போதே லாக்கப்பில் இருந்த அந்த தாடிக்கார ஆசாமியை பார்த்தது பயந்துட்டார். உங்களை பிடிச்சிட்டாங்களா? முருகாசரணம் மறுபடியும் இதான் பதிலாக வந்துச்சு. அப்போ வேலைப்பணம் சாமியா இருந்தா இந்த கொலையை பண்ணியிருப்பாங்களோ? ஸ்டேஷனுக்குள்ள வந்த வேலைப்பன் கிட்ட நேரடியாக விசாரிக்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர் கமல். இந்த பாருங்க வேலைப்பன், உங்க தம்பி சங்கரன் கொலை செய்யப்பட்டதா அறிக்கை வந்துடுச்சு. நீங்க என்கிட்ட உண்மை மறக்காம சொல்லிதான் ஆகணும். உங்க அப்பா கிட்ட சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதி வைக்க கேட்டீங்களா? அது வந்து சார் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா சார், அதுக்கு என்ன காரணம்னா, எங்க அப்பாவுடைய தம்பி ஒருத்தன் இருக்கான், வக்கீலா இருக்கான். அவன் எப்படியாவது எங்க சொத்தை ஆட்டையை போட்டணும்னு பாத்துட்டு இருந்தான். அதனால தான் சார். சரி, உங்கள் அப்பா உங்கள் பேரில் சொத்தை எழுதி வைக்கலன்றதுக்காக உங்கள் தம்பியை விரட்டிட்டீங்களா? இல்லை சார், அவனுக்கு சரியாக படிப்பு வரல, வேலைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறதில்ல, அடிக்கடி பாட்டி வீட்டுக்கு ஓடி போவான். அதுக்கு தான் ஒரேடியாக அங்கேயே தெரிஞ்சு விட்டேன். சரி, நீ ஒழிஞ்சாதான் எனக்கு நிம்மதினு ஏதோ ஒரு தடவை சொன்னீங்களாமே. ஒரு தடவை கோபத்தில் அந்த மாதிரி சொன்னோம் சார். ஒரு வேலை சொல்லியிருந்தான் செய்யலை. ஓ, அந்த மாதிரி கோபத்தில்? சரி, அதை விடுங்க. உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இந்த கேள்விக்கு வேலப்பன் கிட்ட வந்து பதில் வரல. இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் ஆரம்பிச்சார். ஒரு விஷயம் சொல்லட்டுமா வேலப்பன்? சொல்லுங்க சார். உங்களுக்கு ஆண்மை இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, நீங்க கல்யாணமும் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தும் நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? வேலப்பன் முகத்துல மிகப்பெரிய அதிர்ச்சி. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க ஒய்ஃப் இப்போ பிரெக்னண்டா இருக்காங்க, அதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்க ஒய்ஃப் அனுப்புங்க. வேலப்பனுடைய மனைவி பொண்ணம்மா உள்ள வந்தாங்க. உங்களுக்கும் உங்க மாமனாருக்கும்? ஆமாம் சார். உங்கள் வீட்டுக்காருக்கு குழந்தை பிறக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அது எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியும் சார். உங்கள் வயிற்றில் வளர்கிற இந்த குழந்தைக்கு சொத்து வேணும்னு சொல்லி உங்கள் வீட்டுக்காரன் எச்சரிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, கரெக்டா? கரெக்டு சார். அதுக்கு உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார்? நான் என்ன செய்யறது, எல்லா சொத்தும் அப்பா பேரில் தான் இருக்குது, அது தாத்தா சம்பாரித்த சொத்து, எனக்கு பாதியும் தம்பி சங்கரனுக்கு பாதியும் கிடைக்கும், அப்படி தான் அவர் மனசில் வச்சிருக்காரு, நான் கேட்டாலும் தரமாட்டார் அப்படின்னு பதில் சொன்னாருங்க. சரி, நீங்கள் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் ஒரு தடவை அந்த கிராமத்துக்கு போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பினார் இன்ஸ்பெக்டர். கிராமத்துக்கு போன இன்ஸ்பெக்டரை பார்த்த ராஜதுரை ரொம்ப பணிவோட, வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க, ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்க, உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சார். என்னையா, என்ன இதுக்கு? சொல்றேன் வாங்க. அந்த சொல்றேன் வாங்க அப்படின்ற துணியில லேசா கலவரம் அடைய ஆரம்பிச்சாரு ராஜதுரை. காவல்துறையில் டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எழுதிய கதை இது. காணாமல் போன சிறுவன் சங்கரன் கொலை செய்யப்பட்டிருந்தான், அந்த கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒரு கதை. ஸோ ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. ஊருக்குள்ளே போன இன்ஸ்பெக்டர் ராஜதுரையை கூப்பிட்டு வாங்க சொல்கிறேன்னு கூப்பிட்டு போன விஷயம் என்னவாக இருக்கும்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கும் போதே டைரெக்டாக விஷயத்துக்கு வந்தார் இன்ஸ்பெக்டர். உங்கள் ரெண்டாவது பையன் சங்கரன் கொலை சம்மந்தமாக ஒரு சாமியார் மாதிரி ஒரு ஆளும், உங்கள் மூத்த பையன் வேலைப்பனும் அவன் பொண்டாட்டி பொன்னம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க, அது சம்மந்தமாக உங்களையும் விசாரிக்கணும் டைரெக்டாக இன்ஸ்பெக்டர் சொல்லி முடித்ததும். அதனால என்ன சார், கேளுங்க சார். சாமியாரை நல்லா விசாரிச்சிங்களா சார்? அவங்கள தான் சங்கரன் இருந்தான்னு ஊரில் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க சார். இப்படி பேசிட்டு இருக்கும்போது கூட வந்த கான்ஸ்டபுள் சபாபதி இன்ஸ்பெக்டர் காதில் ஏதோ கிசுகிசுக்க, சரி இருக்கட்டும் நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னவர் மறுபடியும் ஆரம்பித்தார். உங்களுக்கும் உங்கள் மருமகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதால உங்கள் ஒய்ஃப் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களாமே, அது உண்மையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், சொன்னாலும் கூட ராஜதுரை மின்னு முழுங்கினார். பேரனை காணோன்னு பாட்டி வந்து கேட்கும்போது அவனை நாகர்கோயில் ஸ்கூலில் சேர்த்துட்டு தான் சொன்னீங்களாமே. இல்லை சார், சேர்க்கலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னேன். சரி, சங்கரனுடைய அம்மா அதான் உங்கள் ஒய்ஃப் அஞ்சுகம் வந்து கேட்கும்போது வீட்டிலேருந்து பணத்தை திருடிட்டான், கண்டிச்சேன், ஊரை விட்டு ஓடிட்டான்னு சொன்னீங்களாமே சார். ஆனால் சொல்லலை சார், ஆல்ரெடி அவளுக்கு என் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது.
அதுல இந்த மாதிரி ஏதாவது சொல்லி இருக்கலாம். சரிங்க சபாபதி. ராஜதுரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சபாபதி ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்காரு, அவர் யாருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா சார். கான்ஸ்டபிள் சபாபதி சங்கரனை இந்த சாமியார் கூட பார்த்தேன்னு சொன்னார் இல்லையா, கோவில் காவலாளி அவரை கூப்பிட்டு வந்திருந்தார். ராஜதுரை இவர் யாரு தெரியுதா இன்ஸ்பெக்டர் கேட்க, தெரியும் சார், நம்ம கோயில் காவலாளி, பேரு கூட கண்ணாயிரும். நீங்க ஒரு நாள் நைட்டு சங்கரனை தூக்கிட்டு போகும்போது இவர் பார்த்துருக்காராமே. எங்க போறீங்கன்னு கேட்டதுக்கு நீங்க என்னென்ன சொன்னீங்க? பையனுக்கு கடுமையான ஜுரம், டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன். சுத்து வட்டாரத்தில் விசாரிச்சதுல 12 வயசு பையனுக்கு எந்த டாக்டருமே ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதுக்கு மேல நீங்களா வாயை திறந்து சொல்லலைன்னா என்னுடைய ஸ்டைலில் நான் விசாரிக்க வேண்டியிருக்கோம்னு கொஞ்சம் கடுமையாக இன்ஸ்பெக்டர் ஆரம்பிக்க, மலமல மலன்னு உண்மையை சொல்ல ஆரம்பிச்சார். சார் என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் என் பையனை தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கிட்டு போய் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு கோயில் பக்கத்தில் இருக்கிற அந்த பாழங்கணத்தில் போட்டு மண்ணை தள்ளிட்டேன். அப்புறம் மழை பெஞ்சது, மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வந்து மூடிடுச்சு, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். இன்னொரு விஷயம், இந்த சாமியார் கூட தான் என் பையன் அடிக்கடி பேசிட்டு இருப்பான், இவன் தான் புள்ள பிடிக்கிறவனு ஊருக்குள்ளே நான் தான் ஒரு கதை கட்டி விட்டேன். போதா குறைக்கு, நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கும் என் மருமகளுக்கும் ஒரு தொடர்பு, அதில் அவங்க உண்டாயிட்டாங்க. பாட்டன் சொத்து பேரனுக்கு அப்படின்றதால பெரிய பையனுக்கும் சின்ன பையனுக்கும் தான் போகும். சின்ன பையனை கொண்டுட்டா அந்த சொத்தை மருமக பேரில் எழுதிடலாம், அப்புறம் அந்த குழந்தைக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இப்படி ஒரு தப்பான கணக்கு போட்டு நான் தான் என் பிள்ளைய கொண்டுட்டேன் அப்படின்னு ராஜதுரை சொல்லி முடிக்க, அடுத்த 10வது நிமிஷம் ராஜதுரை லாக்கப்பில் கம்பிகளுக்கு பின்னால் நின்றுட்டு இருந்தார். தன்னுடைய சொந்த பிள்ளைய கொன்றதுக்காக நீதிமன்றம் ராஜதுரைக்கு தூக்கு தண்டனை வழங்கியது. இது ஒரு மிக கொடூரமான செயல் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை முன்ன பின்ன ஆனாலும் கூட ரொம்ப துரிதமாக கண்டுபிடிச்சு ஊருக்குள்ள இருந்த ஒரு பீதியையும் போக்கியதற்காக நீதிபதி அவர்கள் அந்த ஆய்வாளரை ரொம்ப பாராட்டியதாகவும் இந்த கதை முடிகிறது. இதே மாதிரி வேறு ஒரு கதையோடு அடுத்த வாரம் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க FM ரேடியோ சிட்டி. நான் உங்க ரேடியோ சிட்டி சியான். கேட்டுக்கொண்டிருப்பது கிரைம் அண்ட் சிட்டி.